வணக்கம் நேயர்களே, வணக்கம் எனது அருமை விவசாயிகளே. இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம். சேனல் வந்து ஸ்வராஜ் 735 FE மாடலுங்க. இந்த வண்டி கூடவே பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி டேங்கருங்க, அது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு பெட்டிங்க, அது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 9 கொத்து கலப்பீங்க, அது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 5 கொத்து கலப்பீங்க, கூடவே வந்து ஒரு கோமதி ரொட்டவேட்டருங்க. இது அனைத்துமே ஒட்டுமொத்தமா கொடுத்துருன்னு விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க. அதனுடைய முழு விவரத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்த அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க. அப்பதான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாவும் பார்க்க முடியும். இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்வராஜஸ் FE மாடல் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்க்கும்போது 2022 மாடலுங்க. புத்தம்போது வண்டி, ஷோரூம் கண்டிஷன்ல இருக்குதுங்க. ரொம்பவுமே மிக குறைந்த மணி நேர ஓடுனால பேக் டயர் எல்லாம் பாத்துங்க, ஒரிஜினல் டயர் ஃபுல் பட்டனோட இருக்குதுங்க. வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது 540 RPM இயங்கக்கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க. வண்டி வந்து ஜெனினான கண்டிஷன்ல இருக்குதுங்க. உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனும் இந்த வண்டியில வந்துருங்க. வண்டியினுடைய அவர் மீட்டரை தெளிவாக வியூ பண்ணியிருக்கோம் பார்த்துங்க. 482 மணி நேரம் தான் இந்த வண்டி ஓடிக்குதுங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ரோட் ரன்னிங் மட்டும்தான் இந்த வண்டி ஓடிக்குதுங்க. பக்க ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க. இந்த வண்டி கூட பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி டேங்கருங்க. தண்ணி டேங்கர் தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க. எந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஓட்டம் இந்த மாதிரி தண்ணி லீக்கேஜ் ஆகாத அளவுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய தண்ணி டேங்கருங்க. உங்களுக்கு டோப்போரம் எல்லாமே வந்து ஹெவியாக போட்டிருக்காங்க. சேஸ்கி இது எல்லாமே நல்ல ஹெவி டைப்பான தண்ணீர் டேங்கருங்க. கூடவே பார்த்தீங்கன்னா தேங்காய் லோடு ஓட்டக்கூடிய பெட்டிங்க. உங்களுக்கு தேங்காய் லோடு ஒரு லோடு ஓட்டக்கூடிய தட்டியோடு இருக்குதுங்க. ஹெவி டைப்பான பெட்டி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் லோடு இந்த பெட்டி கொண்டு ஓட்ட முடியுங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 9 டைப்பு போல்ட்டு கலப்பீங்க. உங்களுக்கு பட்டாவெல்லாம் புது பட்டா மாட்டி இன்னும் வந்து ஒரு சைடு வந்து தேயாத அளவுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க. உங்களுக்கு ஃப்ரேமு ஆமு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஜெனினான கண்டிஷனில் இருக்குது. ஃப்ரேமெல்லாம் பார்த்துங்க எந்த இடத்துலையும் ஒரு வெல்டு கிராக் இல்லாமல் தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய 9 கொத்து கலப்பீங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொத்து கலப்பீங்க. 5 கொத்து கலப்பியும் தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க. சேனலெல்லாம் வந்து நல்ல ஹெவியான சேனல் போட்டிருக்கக்கூடிய 5 கலப்பீங்க. 5 கலப்பு பார்த்துங்க உங்களுக்கு தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன். 7 எல்லாமே தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க. சேனலில் அதே மாதிரி வெல்டு கிராக் இல்லாமல் ஜெனினான கண்டிஷனில் இருக்கக்கூடிய 5 கொத்து கலப்பீங்க. உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா போஸ்ட் எல்லாமே தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய 5 கொத்து கலப்பை. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு புது புத்தம்புது ரொட்டவேட்டருங்க. 2020 மாடலில் கோமதி மல்டி கீர் பாக்ஸ் கொண்ட கீர் டிரைவ் ரொட்டவேட்டருங்க. ரொட்டவேட்டர் பார்த்துங்க ரொம்பவே மிக குறைந்த மணி நேரம் ஓடுனால ஜெனினான கண்டிஷனில் இருக்குதுங்க. கம்பெனியில் வந்த கத்தியே இன்னும் அப்படியே ஃபுல் கத்தி முக்கா கத்தி இருக்குதுங்க. தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய கோமதி ரொட்டவேட்டருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது அனைத்துமே ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் வைகை டேம் அருகில் தான் ஒரு 20 கார்ட்டாக இருக்குதுங்க. இது அனைத்துமே ஒட்டுமொத்தமாக சேர்த்து கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் தான் விலை சொல்கிறாருங்க. கட்டாயமாக இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க. தேவை இருக்கும் விவசாயிகள் நேரில் சென்று பேசும்போது விலை வந்து அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க. தேவையான உபகரணங்கள் கூட இந்த வண்டி மட்டும் வேணாலும் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு தேவைகளுக்கு ஏற்ப இவர் வந்து கொடுக்கறதுக்கு வந்து தயாராக இருக்காருங்க. தேவை இருக்கும் விவசாயிகள் இந்த டிராக்டர் கூட இந்த உபகரணங்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நன்றி நேயர்களே, விவசாயிகளே. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்.